ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முர்க் மலாய் டிக்கா. இதுக்கு போன்லெஸ் சிக்கன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து பிரஸ்ட் சிக்கன். உங்களுக்கு சிக்கன் தைஸ் பிரஸ்ட் எது கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பெரிய பெரிய சிக்கன் பிரஸ்ட் பீசஸாக இன்றைக்கி நான் எடுத்து மேரினேட் பண்ண போகிறேன். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மேரினேஷனுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஹாஃப் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ராண்ட் அவைலபிளாக இருக்கோ அது வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கால் கப் அளவுக்கு புளிப்பில்லாத ஃப்ரெஷ் தயிர், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ பவுடர், அதாவது முந்திரி பவுடர், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி எடுத்துட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் எலுமிச்சம்பழம் எடுத்து அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இதில் சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மேரினேட் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக கூட்டாகிற மாதிரி எல்லா சைடும் வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் சிக்கன் ட்ரம் ஸ்டிக் மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா நைஃப்பில் ஸ்லிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிடுங்க. இப்போது இதை வந்து நான் நல்லா கிளிங் ராப் போட்டு ஏர் சீல் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இல்லைனா ஒரு ஏர் டைட் பாக்ஸ் எடுத்து அதில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இதை வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ இது பாருங்கள், இந்த சிக்கன் எப்படி இருக்குன்னா. இதை எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து ஸ்டவ் டாப் மெத்தடில் தான் இதை பண்ண போகிறேன். இதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் க்ரில் பேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இந்த பேன் சூடானதும் நான் வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் பட்டர் தான் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு ஆயில் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ஒரு சைடும் வந்து 4 மினிட்ஸுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். பிரஸ்ட் பீசஸ்ங்கிறதுனால மேக்ஸிமம் 8 மினிட்ஸ்க்குள்ளே நல்லாவே குக் ஆயிரும். அதுக்கு மேலே குக் பண்ணோன்னா ஒரு மாதிரி ரப்பரியாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைம் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் தை பீசஸ் எடுத்தீங்கன்னா 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் வந்து நல்லா ரெண்டு சைடும் ஈவனாக குக் ஆயிடுச்சு. அந்த பர்ஃபெக்டான கலர் அண்ட் டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் சின்ன சின்ன பீசஸ் எடுத்தீங்கன்னா அதையும் இதே மாதிரி ஸ்டவ் டாப் மெத்தடில் இதே மாதிரி ஒரு 6 to 8 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் பாருங்கள் இப்போது எவ்வளோ சாஃப்டாக குக் ஆயிருக்குன்னு. இப்போது குக் பண்ண சிக்கனை நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த சிக்கன் கூட நான் வந்து க்ரீன் சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இது ஒரு சூப்பரான காண்டிமெண்ட். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கொத்தமல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி,
அப்புறம் தயிர், இது கூட உப்பு. இப்போ இந்த தேவையான எல்லா பொருள்களையும் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி. இப்போது முர்க் மலாய் சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு வித் க்ரீன் சட்னி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.